கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தரின் படைப்பு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தார். எந்தெந்த நாளில் என்னென்ன படைத்தார் என்று சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எளிதாக கற்றுக் கொடுக்க ஒரு பைபிள் சார்ட் ஆல்பம் என்ற ஒரு புத்தகம் போட்டேன். அதோ பாருங்கள், இதுதான் அந்த புத்தகத்தின் முன்பக்க அட்டைப்படம். அந்த புத்தகத்தில் 4வது பக்கத்தில் கர்த்தரின் படைப்பு என்று ஒரு கலர்ஃபுல் பிக்சர் சார்ட் போட்டிருக்கிறேன். இப்படி இந்த கலர் கலர் சார்ட்டை பேரப்பிள்ளைகளுக்கு காட்டி போதியுங்கள். பேரப்பிள்ளைகளே, இதில் கருப்பு நிறத்தில் உள்ள முதல் படத்தை பாருங்கள், எவ்வளவு இருட்டாக இருக்கிறது பார்த்தீர்களா? இப்படி தான் பூமி எங்கும் வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருளாக இருந்ததாம். இப்போது 1வது நாள் படத்தை பாருங்கள். தேவன் 1வது நாளில் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று, இருள் ஓடி மறைந்தது. இதை எப்படி ஞாபகத்தில் வைப்பது? தீ பொருத்தினால் வெளிச்சம் வரும், தீ ஒரு எழுத்து. ஆம், வெளிச்சம் படைக்கப்பட்டது 1வது நாள். இப்போது 2வது நாள் படத்தை பாருங்கள். வானம் படைக்கப்பட்டது 2வது நாள். இதை எப்படி ஞாபகத்தில் வைப்பது? பொதுவாக வானம் பூமி என்று தான் சொல்வோம். பூமி 2 எழுத்து. ஆம், 2வது நாளில் வானம் படைக்கப்பட்டது. இப்போது 3வது நாள் படத்தை பாருங்கள். கடல் படைக்கப்பட்டது 3வது நாள். கடல் கடல் 3 எழுத்து. 3வது நாள் படைக்கப்பட்டது. அதே நாளில்தான் பழம் படைக்கப்பட்டது. ப இம் பழம் 3 எழுத்து. பழமும் படைக்கப்பட்டது 3வது நாள் தான். இப்போது 4வது நாள் படத்தை பாருங்கள். சூரியன் படைக்கப்பட்டது 4வது நாள். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் குடும்பம் படைக்கப்பட்டது 4வது நாள். இப்போது 5வது நாள் படத்தை பாருங்கள். பறவைகள் 5 எழுத்து. காற்றில் பறக்கும் பறவைகளும் நீரில் நீந்தும் மீன்களும் 5வது நாள் படைக்கப்பட்டது. இப்போது 6வது நாள் படத்தை பாருங்கள். மிருகங்கள் 6 எழுத்து. மனிதர்கள் 6 எழுத்து. மிருகங்களும் மனிதர்களும் படைக்கப்பட்டது 6வது நாள். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் தேவனுடைய சாயில் படைக்கப்பட்டது படைப்பின் உச்சக்கட்ட சிறப்பு. 7வது நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அது பரிசுத்தமான நாள். எத்தனை ஜெனரேட்டர் போட்டாலும் அந்த சூரிய வெளிச்சம் மாதிரி வருமா? இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி என்ன? சூரியன் 8வது நாள் படைக்கப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம். என்ன, 1வது நாளா? மன்னிக்கவும், தவறான பதில். சரியான பதில் நான் சொல்லட்டுமா? ரொம்ப ஈஸிங்க. சூரியன் 4 எழுத்து. ஆம், சூரியன் படைக்கப்பட்டது 4வது நாள். ஆமா, இந்த கர்த்தரின் படைப்பை பற்றி தெரிந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் கேட்கலாம். நான் பழத்தை உரித்து சாப்பிடும் போதெல்லாம், ஆண்டவரே எனக்காக இந்த பழத்தை 3வது நாள் படைத்தீரே என்று சொல்லி கர்த்தருக்கு சோஸ்திரம் சொல்லி சாப்பிடுவதால் இந்த 83வது வயதிலும் அடியேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டும். என் அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்து படித்துவிட்டு அப்படியே விட்டுவிடாதீர்கள். கர்த்தரின் 6 நாள் படைப்பையும் மனதில் பதித்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் சொல்லி மகிழுங்கள். மேலும் மத்தேயு 4:15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வைத்தது. ஆம்,
இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். யோவான் 1:9, தினமும் இயேசுவை வணங்குங்கள். 2, பரிசுத்த வேதம் தான் வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23, தினமும் பரிசுத்த வேதம் வாசியுங்கள். 3, ஏழைகளுக்கு பசிக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் வெளிச்சம். ஏசாயா 58:10. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன்.